ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரமி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செவன் ஸ்கில். இந்த வீடியோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூடூத் ஸ்பீக்கர்னா இது இல்லைனா இது, நான் வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி தான் இது. எஸ், இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி ஸ்பெஷலாக என்ன சொல்லலாம்னா, என்ன சொல்கிறது, இது நான் ரெடி பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இதோட ஸ்பெஷல். ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி உங்களுக்கே பொதுவாக தெரியும், நிறையா ப்ளூடூத் ஸ்பீக்கரை செய்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு ஒட்டி உடச்சி இந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கான பிளானு. பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, இதில் அவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான இதெல்லாம் எதுவும் இல்லை. இதில் பாதி விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேனல் இருக்குன்னா இது 50 சென்டிமீட்டர், இது 6.5 சென்டிமீட்டர். இந்த அளவு நான் கட் பண்ணேன்னா ரெண்டு இதே மாதிரி சேம் சைஸ் கட் பண்ணணும், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கில். இது இதுவும் இதுவும் இப்போ லெஃப்ட் ரைட்டுக்கு அதே ஹைட்டில், 6.5 சென்டிமீட்டரு, அதே 7.5 சென்டிமீட்டரில் ரெண்டு பேனலு. இப்போ டாப்லேயும் பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா இதே சைஸ் தான், 7.5 சென்டிமீட்டரு, இது 50 சென்டிமீட்டர். இதில் பாட்டம்லேயும் பாட்டம் ஒரு கட்டிங் கிடையாது, டாப்பில் மட்டும் இந்த மூணு இதை கட்டிங் போடுற மாதிரி இருக்கும். பாட்டமில் ப்ளைனாக தான் வரும். இது ரெண்டு ஷீட்டு, மொத்தம் 6 பீஸு. ஃப்ரண்ட் பேனல் வந்து நம்ம ஸ்பீக்கர் சைஸு 2 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம், 1.8 இன்ச்சு ஹோல் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் மற்ற இந்த டெக்ஸ்டைல் இதுக்கெல்லாம் உங்களுக்கே புரியும், எல்லா விஷயமும் அதே தான். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்கிறதுக்கான என்னென்ன காம்பனன்ட்ஸ் சர்க்கியூட்ஸ்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அக்ரலிக் ஷீட், அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு ஊஃபர், அடுத்து நம்ம ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ண போகிற ஹீரோ ஆம்பு போர்டு, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது வித்து பொட்டன்ஷியோ மீட்டரோட. அடுத்து நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பேட்டரி, அடுத்து நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை ப்ளூடூத் மோடுக்கும் ஆக்ஸ் மோடுக்கும் மாற்றுறதுக்கான ஸ்விட்சு, அடுத்து ஒரு போர்ட்டபிளான ப்ளூடூத் அடாப்டர், அடுத்தது ஒரு 5 வோல்ட் பேட்டரி சார்ஜிங் மாடல் வித் இண்டிகேட்டரோட, அடுத்தது ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன காம்போனன்ட் சர்க்கியூட்ஸ்லாம் பார்த்துட்டோம், இப்போ நம்ம பிளான் ஆரம்பிக்கலாம். என்னடா பிளான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன பை மாதிரி கோடு போடுறீங்கன்னு நினைக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அளவு எடுத்துகிட்டு இருக்கேன், மெஷர் பண்ணால் தானே கட் பண்ண முடியும். இப்படி ஒரு கோடு, அங்கிட்டு ஒரு கோடு, எங்கிட்ட ஒரு கோடு, கோடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெட்டு வெட்டுன்னு வெட்டி எரிஞ்சிடலாம். டொடைன் பார்த்தீங்களா, வெட்டியாச்சு. டிங் டிங், ரெண்டு சைடுக்கு, ரெண்டு ஃப்ரண்ட் டு பேக்குக்கும், ரெண்டு டாப்பு அண்ட் பேட்டம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட கோர். பார்த்தீங்களா மேஜிக் பண்ணி எப்படி மாற்றிட்டேன்னு. ரொம்ப கோவப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ட்ரில் போடுறத ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருந்தால் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஏற்கனவே வீடியோ எடுத்து அதிகம் இல்லையா. நமக்கு தேவையான கிளாம்புக்கான ட்ரில் போகிற வேலையும் கட்டிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கிளாம்பு நான் அப்படி பெண்ட் பண்ணேன்னா நமக்கு தேவையான கிளாம்பு கிடச்சிரும். பார்த்தீங்களா இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரும். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜாயினிங் கிளாம்பை வச்சு மார்க் பண்ணி ஹோல் போட்டு எல்லாத்தையும் அந்த டாப்பு பாட்டம் எல்லா பீஸையும் ஜாயின் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம ஸ்பீக்கர் தேவையான ஜாண்டிங் கிளாம்ப்லாம் போட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, ட்ரில்லிங் மிஷினில் புதுசாக ஒரு டூல் போட்டோன்னே துப்பாக்கி மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி இந்த டூல் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலனா அவங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு சர்க்கிள் கட்டர். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட்டிங் போட்டாச்சு. இப்போ ஸ்பீக்கரை இதில் மாட்டிடலாம். இது பேக் சைடுக்கான பேனல், சுவிட்சு, ஆக்ஸு, பொட்டன்ஷியோமீட்ரு, இதுக்கான கட்டிங்கு. இப்போ ஒயரிங் கனெக்ஷன் பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்ட்டபிளான ப்ளூடூத் அடாப்டரை பிரித்தாச்சு, ஓப்பன் பண்ணி இதில் கிரவுண்டு, ப்ளஸ் மைனஸு, அப்புறம் லெஃப்ட் ஆடியோ, ரைட் ஆடியோ, இந்த ஒயரிங்கில் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இதில் டிஃபால்ட்டாகவே ஒரு பேட்டரி இருக்கும், அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு பவர் கனெக்ஷன் அங்கே கொடுத்துட வேண்டியதான். அப்புறம் 355 ஜாக்லேருந்து அந்த ஆடியோ அவுட்புட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் கிரவுண்டு, இந்த ஒயரில் இதில் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு, இதுலேருந்து இந்த சுவிட்ச் இருக்குங்களா, அந்த சுவிட்சை வந்து நம்மளோட பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், புஷ் பட்டனா. இப்போ இந்த புஷ் பட்டனோட சேர்த்து நம்ம ப்ளூடூத் அடாப்டரையும் அதிலே ஃபிட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம 5V அடாப்டருக்கான கனெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ளஸ் அப்புறம் ப்ளூடூத் அடாப்டருக்கு, அப்புறம் ஆடியோ போர்டுக்கு, இதுக்கெல்லாம் ஒயரிங் பண்ண போகிறோம். இப்போ ஒயரிங் பண்ண அடாப்டரை இந்த கிளாம்ப் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். அடுத்து பேட்டரிக்கான கனெக்ஷன், இந்த பேட்டரியை டெர்மினலில் ஜாயின் பண்ணிட்டு அந்த பாட்டம் உள்ள பீஸு, இந்த அக்ரிலிக் ஷீட்டில் ஃபிட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஸ்பீக்கர் டிரைவர் ஆம்பு போட பேக் சைடில் உள்ள பேனல் இதில் ஃபிட் பண்ணிடலாம். அடுத்து மோடு சுவிட்சு, ப்ளூடூத் மோடு, அப்புறம் ஆக்ஸ் மோட், இது மாற்றுறதுக்கான சுவிட்ச் இதில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ 3.5mm ஜாக்கை கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு பேனலுக்கான ஒயரிங் கனெக்ஷன் எல்லாம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. அந்த ப்ளூடூத் மோட் பட்டன், அப்புறம் 3.5 ஜாக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆம்ப் போர்டு, அதில் முக்கால்வாசி கனெக்ஷன் முடித்தாச்சு. அடுத்து மெயினான நம்ம ஸ்பீக்கரை இப்போ கனெக்ஷன் பண்ணிடலாம். ஒரு வழியாக எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இதோ நம்ம பூம் பூம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஓவராலாக ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். இது பவர் பட்டன், அப்புறம் கால் பிக்கப் பண்ணுறதுக்கான பட்டன், அடுத்து உள்ள ரெண்டு பட்டனும் பார்த்தீங்கன்னா பாட்டும் மாற்றிக்கலாம் ப்ளஸ் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன், மல்டி ஃபங்க்ஷனல் கீன்னு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் போல். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா 5 வோல்ட் சார்ஜிங் மாடல். இப்போ பேட்டரி பவர் கம்மியாக இருக்கிறதுனால ரெட் கலர் எல்இடி பிளிங்க் ஆகுது, பேட்டரி சார்ஜிங் ஃபுல்லாகிடுச்சுன்னா ப்ளூ கலர் எல்இடி பிளிங்க் ஆகும். அப்படியே வழக்கமாக திருப்பினோம்னா நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பேக் சைடு, இது பொட்டன்ஷியோமீட்டர், இதிலேயே ஆன் ஆஃப் சுவிட்சு வந்துடும். இதுலேயே இது 5 வோல்ட் சார்ஜர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக், அப்புறம் மோட் பட்டன். இப்போ ஓவராலாக ரிவ்யூ பார்த்தாச்சு, இனிமேல் வர வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டெஸ்டிங் தான். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக சாங் கேட்டிருப்பீங்க, எல்லாமே ஃபுல்லாக ஆக்ஸில் தான் பண்ணுச்சு. இப்போ ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு, அப்படியே மொபைல் எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணி ப்ளூடூத் மியூசிக்னு ஒரு நேம் காட்டுது பார்த்தீங்களா, இதான் அந்த ப்ளூடூத் அடாப்டரோட நேம். கனெக்ட் பண்ணியாச்சு, பாட்டும் ப்ளே பண்ணியாச்சு. இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஆன் பண்ணோன்னா மியூசிக் கேட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எனக்காக கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ வேறு ரொம்ப பெருசு, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.